ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம எப்படி ஒரு பேசிக்கான டிபிடி மாடல் கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறீங்களா? சோ நான் அதுக்காக என்ன எடிட்டர் யூஸ் பண்ணி கேட்டீங்கன்னா என்னோட விஎஸ் கோட் எடிட்டர் யூஸ் பண்றேன். இது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல காட்டும், உங்களோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை ஒரு இடத்துல காட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட கோட் எழுத வேண்டிய இடத்துலையும் ஒரு இடத்துல காட்டும், அட் த சேம் டைம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றதையும் ஒரு இடத்துல காட்டும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கோட் எழுதணும்னா அதுக்கு எந்த ஃபோல்டருக்குள்ள போகணும்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த மாடல்ஸ் ஃபோல்டருக்குள்ள தான் போகணும். இது உள்ள உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்கும், அதை நீங்க டெலிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை பத்தி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் ஆனால் அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்டே கிடையாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டிபிடி மாடல் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எழுதக்கூடிய அந்த டிபிடி மாடல், அதாவது ஒரு மாடல் எழுதணும்னா என்ன பண்ணணும், மாடல்ஸ் ஃபோல்டருக்குள்ள போகணும்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த மாடல்ஸ் ஃபோல்டர்ல நான் வந்து புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நான் என்ன பண்ணா, ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் அப்படின்றத கொடுங்க. அது நியூ ஃபைல் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபைல் நேம் வேணுமோ அந்த ஃபைல் நேம் கொடுங்க. இப்போ நான் வந்து என்ன ஃபைல் நேம் கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து டிபிடி ஃபர்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுக்கிறேன். ஸோ எப்பெல்லாம் நீங்க டிபிடி ஃபைல் கிரியேட் பண்றீங்களோ அப்பெல்லாம், அதாவது டிபிடிக்கு ஒரு மாடல் கிரியேட் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட எக்ஸ்டென்ஷன் டாட் எஸ்கியூஎல் கொடுத்தே ஆகும். அப்படி நீங்க டாட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலன்னா உங்களுக்கு டிபிடி மாடல் கரெக்டா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே இது வந்து மாடல் இருக்கும், மாடல் இருக்கக்கூடிய ஃபைல் வந்து எஸ்கியூஎல் ஃபைலா தான் இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து டைப் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதாவது இதை நான் ஓபன் பண்ணா எனக்கு இதுல வந்து சீக்வல் ஸ்கிரிப்ட் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சீக்வல் ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய சீக்வல் ஸ்கிரிப்ட நம்மளால வந்து எந்த இடத்துல வந்து கொரி ரிசல்ட் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து நம்மளால அதாவது வியூ பண்ணி கூட பாத்துக்கோங்க. இது நான் லாஸ்டா ப்ரீவியஸா பண்ணிருந்தது, அதனால அது இப்ப காட்டுது. ஸோ நம்ம புதுசா அடிக்கக்கூடியதை நம்ம டைரக்டா ரிசல்ட் வியூல பாத்துக்கலாம். அப்புறம் டெர்மினல்னா யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட வந்து ரன் பண்ற இடம் தான் டெர்மினல். டெர்மினல்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து கொரி ரிசல்ட் ஒண்ணு. சப்போஸ் உங்களுக்கு இந்த டெர்மினலே இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ணும்போது இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க டெர்மினல், இதை கிளிக் பண்ணுங்க, நியூ டெர்மினல் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்களா? ஸோ டெர்மினல் வந்து நம்ம எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட ரன் பண்ணி பாக்குற இடம், கொரி ரிசல்ட்ன்றது நம்ம ரன் நம்ம எழுதி இருக்கக்கூடிய கோட வியூ பண்ணி பாக்குறது. சரிங்களா? அதாவது அதோட ரிசல்ட் வியூ பண்ணி பாக்குறது. இப்போ நான் என்ன பண்றேன் கேட்டீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லி நான் ரன் பண்றேன். அதாவது ஜஸ்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் பண்றது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்னோஃப்ளேக்ல வந்து கண்ட்ரோல் என்டர் பிரஸ் பண்ணுவோம், இல்லைனா ரன் பட்டன் பிரஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதுலயும் வந்து இங்க இருக்கு பாருங்க பிளே பட்டன், இந்த பிளே பட்டன் பிரஸ் பண்ணினாலும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைனா அதுலயும் இங்க இருக்கு பாருங்க ஷார்ட்கட் கண்ட்ரோல் என்டர், ஸோ அது பிரஸ் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா ரிசல்ட் வந்து வியூ ஆகும். இங்க பாருங்க எனக்கு வந்து 1 2 3 அப்படின்ற ரிசல்ட் வந்து வந்துருச்சு. அப்போ நம்மளோட கொரி எடிட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ இவர் தான் கொரி எடிட்டர். ஸோ இந்த கொரி எடிட்டர்ல நம்ம என்ன கொடுத்தாலும் அது நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். கரெக்டுங்களா? இப்போ இதுதான் வந்து ஆக்சுவலா மாடலே. ஸோ நம்ம என்ன ஸ்கிரிப்ட் உள்ள என்ன எழுதுறோமோ அது அப்படியே அது வந்து ஒரு மாடலா கன்சிடர் பண்ணிக்கும். கன்சிடர் பண்ணிக்கிட்டு டிபிடி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எப்போ நான் இந்த டிபிடியை ரன் பண்றோம், நல்லா பாத்துக்கோங்க, ரிசல்ட் பாக்குறது வேற, வியூ பண்ணி பாக்குறது வேற, ரன் பண்றது வேற. எப்ப நான் இந்த கொரியை ரன் பண்றனோ அப்போ அந்த கொரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்ட என்ன பண்ணனும் கேட்டீங்கன்னா ஸ்னோஃப்ளேக்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணிட்டு வரோம். ஸ்னோஃப்ளேக்ல போயிட்டு எந்த ஸ்கீமால போய் ஸ்டோர் பண்ணனும் கேட்டீங்கன்னா டெவ் அப்படின்ற ஒரு ஸ்கீமா கீழே ஸ்டோர் பண்ணிட்டு வரோம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்னோஃப்ளேக் ஓபன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க இதான் என்னோட ஸ்னோஃப்ளேக். இந்த ஸ்னோஃப்ளேக்ல என்கிட்ட வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி தான் இருக்கு, நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ்ல ஏர்பிஎன்பி டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ள ரா அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள அதுக்குள்ள சாரி ரான்ற ஸ்கீமாக்குள்ள 3 டேபிள்ஸ் இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி பண்ணிருந்தோம். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கொரி ஜென்ரேட் பண்ணி தரக்கூடிய ஒரு ரிசல்ட்ட இந்த டிபிடி என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா டெவ் அப்படின்னு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்கீமாவை கிரியேட் பண்ணி அந்த ஸ்கீமாக்குள்ள போயிட்டு இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். எந்த டேட்டா? இங்க 1 2 3 சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆச்சு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா, இந்த டேட்டா கொண்டு போயிட்டு அது வந்து ஒரு வியூவா ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? சரி, அது எப்படி ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டீங்கன்னா இதை நான் வந்து வியூ பண்ணி பார்த்துட்டேன். கரெக்ட்டுங்களா? சோ எப்போ நம்ம வந்து இதை நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன், ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி காட்டும் போது இதுல வந்து ஒரு எரர் த்ரோ பண்ணும். அந்த எரர் என்னன்றதை காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த எரர் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத நான் காட்ட போறேன். சோ இப்போதைக்கு பாத்துக்கோங்க நான் வந்து இப்போ இந்த ஃபைல ரன் பண்ண போறேன். எப்படி ரன் பண்றது? சோ ஒரு ஃபைல் ரன் பண்ணனும்னா நாம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா டிபிடி வந்து ரன் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபைல நாம ரன் பண்ணனும்னா நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும் கேட்டீங்கன்னா ரன் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணணும். இந்த டிபிடி பொறுத்தவரையிலும் நீங்க எந்த கமாண்ட் எழுதுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன கொடுத்துருக்கணும்னு கேட்டீங்கன்னா டிபிடின்ற கீவேர்ட் கொடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த டிபிடின்ற கீவேர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டிபிடி கோட் வந்து அதாவது இந்த பாத் வந்து விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ரெண்டு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த கோ இந்த பாத் வந்து விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் உள்ள இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எக்ஸாக்ட் ஃபோல்டருக்குள்ள தான் இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது எப்படி விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் மாத்துறது அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எப்படி மாத்துறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஸ்கிரிப்ட் ஃபோல்டருக்கு வந்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிரிப்ட் ஃபோல்டருக்கு வந்துட்டேன். இதுல வந்து நான் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நான் எப்படி ஆக்டிவேட் பண்றது அந்த
விர்ச்சுவல் என்வரன்மெண்ட் ஆக்டிவேட் பண்றதா இருந்தா ஆக்டிவேட் பிஎஸ் ஒன் கொடுத்தா நமக்கு வந்து என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ அகைன் நான் வந்து நம்மளோட டிபிடி ஃபோல்டர் வந்துக்கலாம், மை ப்ராஜெக்ட், இதுதான் என்னோட டிபிடி ஃபோல்டர், சாரி சிடி ரிட்டர்ன் சிடி மை ப்ராஜெக்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நாம டிபிடி கமாண்ட் ரன் பண்ணலாம். ஸோ நீங்க டிபிடி கமாண்ட் ரன் பண்றது வந்து ரெண்டு செக் பண்ணணும், ஒன்னு டிபிடி என்வரன்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும், அட் த சேம் டைம் நம்ம அந்த ஃபோல்டர்ல தான் இருக்கமா அப்படின்றதையும் பார்க்கணும் ஓகேங்களா. சரி இப்போ நம்ம வந்து ரன் கமெண்ட் டைப் ஆகும். ஸோ ரன் கமெண்ட் டைப் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே இந்த ரன்ன்றது வந்து யாரோட கமெண்ட்னு கேட்டீங்கன்னா டிபிடியோட கமெண்ட். ஸோ டிபிடியோட கமெண்ட் எப்பப்பெல்லாம் நீங்க ரன் பண்றீங்களோ அப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி டிபிடின்ற கீவேர்ட் கொடுத்தே ஆகும். ஸோ டிபிடி ரன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாக்டா இந்த ஃபைலை சொல்லணும் கரெக்ட்டுங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லணும். ஸோ டபுள் ஹைபன் போட்டுக்கோங்க, அப்புறம் செலக்ட்னு சொல்லுங்க, ஏன்னா இந்த மாடல்ஸ்க்குள்ள நிறைய ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதனால இங்கே நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா செலக்ட்ன்றது கொடுங்க, அதுக்கப்புறம் எந்த ஃபைலை செலக்ட் பண்றீங்களோ அந்த ஃபைலோட நேமை கொடுங்க, டிபிடி அண்டர் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாட் எஸ்கியூஎல் கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்றது கேட்டீங்கன்னா இந்த ஃபைலை ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ரன் பண்றேன். அப்போ ரன் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை என்னோட ஸ்னோ ஃபிளேக்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணும். எதுல ஸ்டோர் பண்ணும், டெவ்ன்ற ஒரு ஸ்கீமா கீழே போயிட்டு ஒரு வியூவா வந்து ஸ்டோர் பண்ணும். எப்படி ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாமா. இப்போ நான் இதை ரன் பண்றேன் ஃபர்ஸ்ட் டைம், இப்போ நான் ரன் பண்ணும்போது ஒரு எரர் த்ரோ பண்ணும். அது என்ன எரர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு எரர் வந்துருச்சு. என்ன எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் காலம் ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வருது. அது என்ன எரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பெல்லாம் நம்ம வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஏதாவது எழுதுறோமோ அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு காலம் நேம் கொடுத்தாலும். இங்க பாருங்க கொரி ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா 1 2 3ன்றது டேட்டாவா வரப்போறது, அந்த டேட்டாவே வந்து என்னவா வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா காலம் நேமா வந்திருக்கு. ஸோ அப்போ டிபிடியை பொறுத்தவரையிலும் காலம் நேம் தனியா இருந்தா மட்டும்தான் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும், அப்படி இல்லைனா அது எரர் தான் த்ரோ பண்ணும். அப்ப நான் என்ன பண்ணி கேட்டா ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஐடி நேம் கொடுத்துக்கிறேன், இந்த காலம் நேம்க்கு வந்து ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன், ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த காலம் நேம் வந்து ஐடி அப்படின்னு சொல்லி வந்துட்டு அதுக்கு கீழே வந்து அதோட டேட்டா வந்திருக்கு. இப்போ அதே கமெண்ட் நான் ரன் பண்ண போறேன், நான் என்னோட டெர்மினல் வந்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடியதை கிளியர் பண்ணிக்கிறேன். எப்படி டிபிடி கமெண்ட் ரன் பண்றதா இருந்தால் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும், டிபிடி அப்படின்னு கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரன் கமெண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அந்த ஃபைலை மென்ஷன் பண்ணணும் நம்மளோட ஃபைல் நேம் என்ன. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்கணும் கேட்டால் செலக்ட் டிபிடி ஃபர்ஸ்ட் ஃபைல் டாட் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது இந்த தடவை எனக்கு என்ன ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா எரர் த்ரோ பண்ணாது, அது அழகாக இது ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா. ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஸ்னோ ஃபிளேக்கு போவோம். இப்போ பாருங்க இப்போ வரலையும் எனக்கு ரா ஸ்கீமா மட்டும் தான் இருக்கு கரெக்ட்டுங்களா. என்னால் பார்த்துக்கோங்க இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, பப்ளிக் ஸ்கீமா, அப்புறம் ரா ஸ்கீமா. இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ஸ்கீமாவை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இது வந்து நீங்கள் ஸ்னோ ஃபிளேக் படித்தா தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஸ்னோ ஃபிளேக் படிக்கணும்னா நான் அதோட வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள், நான் அது கொண்டு வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்கீமா வரும் பாருங்க, டெவ் ஸ்கீமா வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ பை டிஃபால்ட்டாகவே ஸ்னோ ஃபிளேக், சாரி பை டிஃபால்ட்டாகவே டிபிடி வந்து டெவ் ஸ்கீமால தான் வந்து நம்ம இங்கே என்ன ரன் பண்ணுறோமோ, இங்கே என்னென்னலாம் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அது எல்லாமே கொண்டு வந்து இந்த டெவ் ஸ்கீமா கீழே தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன், இங்கே பாருங்க வியூஸா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. எதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, என்னோட ஃபைல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இதை நான் வந்து ரன் பண்றேன். ரன் பண்ணா அங்க என்ன ரிசல்ட் ஸ்டோர் ஆச்சோ, அங்க என்ன ரிசல்ட் எனக்கு வியூ ஆச்சோ, இங்க பாருங்க 1 2 3 வச்சீங்களா, அந்த டேட்டாவை அப்படியே டிபிடிக்கு, சாரி டிபிடில என்ன ரிசல்ட் ஷோ ஆச்சோ அந்த ரிசல்ட்டை அப்படியே ஸ்னோ ஃபிளேக்கு அனுப்பி விட்டு அந்த ஸ்னோ ஃபிளேக் கிட்ட சொல்லிருது இதை வந்து நீ வியூவா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, இந்த டிபிடி வந்து சொல்றாப்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு டேட்டா வந்திருக்கு, அந்த டேட்டாவை அப்படியே ஸ்னோ ஃபிளேக் கிட்ட அனுப்பி விட்டு அதை வந்து ஒரு வியூவா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இது ஏன் வியூவா ஸ்டோர் பண்ணுதுன்றது நான் லேட்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை மட்டும் இப்போதைக்கு டிபிடி மாடல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத மட்டும் நான் இப்போதைக்கு கொஞ்சமா போய்கிட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ அப்போ இந்த டிபிடி என்ன சொல்லுது, நான் என்ன ரிசல்ட் ஜென்ரேட் பண்றோம் அதை வந்து ஒரு டேட்டாவா ஒரு ஒரு ஆப்ஜெக்டா ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருச்சு சரிங்களா. சரி இப்போ நம்ம வந்து இது எப்படி டெவ்ன்ற ஸ்கீமா கீழே வந்துச்சு, அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், நம்ம கொடுக்காம எப்படி ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம தான் இதை கொடுத்துருக்கோம். எங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விண்டோஸ் ப்ரெஸ் பண்றேன், என்னோட சி டிரைவ்க்கு நான் போய்க்கிறேன். ஸோ என்னோட சி டிரைவ்ல போயிட்டு நான் டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய என்னோட சி டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சி டிரைவ்ல போயிட்டு நீங்க வந்து யூசர்க்குள்ள போங்க, யூசர்ல போயிட்டு உங்க யூசர் நேம் என்ன அதை செலக்ட் பண்ணுங்க. இங்க டாட் டிபிடி அப்படின்னு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல்ஸ் டாட் யாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை நான் வந்து ஓப்பன் பண்றேன். அப்போ ஓபன் பண்ணும்போது இங்க எனக்கு என்ன போட்டுக்கும் பாருங்க, என்னோட ப்ராஜெக்ட் மை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிபிடியோட ப்ராஜெக்ட் நேம் இருக்கு. இங்க பாருங்க டிபிடியோட ப்ராஜெக்ட் நேம் என்ன, நான் வச்சது மை ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன், அதனால எனக்கு மை ப்ராஜெக்ட் வந்துருச்சு. நான் இங்க என்ன செட் பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா டார்கெட் வந்து டெவ்னு செட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து அதாவது டார்கெட்டுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் டெவ்னு சொல்லிட்டு, அந்த டெவ்வோட பேராமீட்டர்ஸ் ஆ இது. ஸோ அவுட்புட் வருது, அவுட்புட்ல டெவ்ன்ற பேராமீட்டர் கொடுத்து அது உள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், எந்த ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், எந்த டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அந்த டேட்டா பேஸ்க்கு
என்ன வந்து பாஸ்வேர்ட் நான் செட் பண்ணியிருக்கேன், சரி அந்த ஸ்னோஃப்ளேக்கு என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கேன், என்ன ரோல் செலக்ட் பண்ணணும், என்ன ஸ்கீமாவை செலக்ட் பண்ணி ரிசல்ட் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க பாருங்க. இங்கே டெவ்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பண்ண வீடியோவில் இங்கே வந்து ரா அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம், அது இன்கரெக்ட். நீங்கள் வந்து என்ன மாற்றணும்னு கேட்டிங்கன்னா டெவ் அப்படின்னு மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் வந்து டெவ் ஃபோல்டரில் போயிட்டு டேட்டா வந்து போய் விடுறோம். ஓகேங்களா? சரி, அப்போ இப்போ டிபிடி மாடல் எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறது, இப்போ வந்து நம்ம டிபிடி மாடல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த டிபிடி மாடல் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கொண்டு போயிட்டு ஸ்னோ ஃபிளேக்ல ஹீட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சாம்பிளுக்கு இன்னொரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறது பாருங்க. நான் வந்து இங்கே வந்து செகண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன், செகண்ட் ஃபைல் டாட் எஸ்கியூஎல் கொடுத்துறேன். இப்போ நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து செகண்ட் ஃபைல் வந்துருச்சு. செகண்ட் ஃபைல நம்ம வேறு ஏதாவது நம்ம டைப் பண்ணுறோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், நம்ம கிட்ட ஸ்டார் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் தி ஸ்னோ ஃபிளேக்ல இருக்கக்கூடிய ஒரு டேபிள நான் வந்து பிக் பண்ண போறேன். ஸ்னோ ஃபிளேக்ல நம்ம ஒரு மூணு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் கரெக்ட்டுங்களா? ஸோ டேபிள்ஸ்ல வந்து ரா ஸ்கீமா கீழே ரோ ஹோஸ்ட் ரா லிஸ்டிங்ஸ் ரா ரிவ்யூஸ்னு சொல்லிட்டு மூணு டேபிள் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆர் பிஎன்பி டாட் இது வந்து டேட்டாபேஸ், அப்புறம் ஸ்கீமா நேம் ரா அப்படின்ற ஸ்கீமா நேம், அதுக்கப்புறம் வந்து அதோட டேபிள் நேம் நம்ம கொடுக்க போறோம், ரா ஹோஸ்ட்ன்றதான் டேபிள் நேம். கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. எப்போலாம் நீங்க வந்து டிபிடியில வந்து கோடு எழுதுறீங்களோ அப்பெல்லாம் கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு அதாவது ஃபைல சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ரன்னே பண்ணணும். ஃபைல் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? அன்சேவ்டாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு டாட் இருக்கும். ஸோ இங்கே பெருசாக டாட் இருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட ஃபைல் வந்து அன்சேவ்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை வியூ பண்ணி பார்க்கணும்ல, அதனால நான் பண்ணுறேன் கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணி நான் வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ டிபிடி வந்து வியூ பண்ணக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் ஸ்னோ ஃபிளேக்கோட டிலே ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு தடவையும் ஸ்னோ ஃபிளேக் டிபிடியில் வியூ பண்ணி பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதோட கொஞ்சம் ஏன்னா டிபிடி ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்னோட டேபிள். ஓகேங்களா? இந்த டேபிள் வந்து ஜென்ரேட் பண்ணி பாத்தீங்களா, ஒரு ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணி பாத்தீங்களா, இந்த ரிசல்ட்டை கொண்டு போயிட்டு நாம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா என்னோட ஸ்னோ ஃபிளேக்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். சோ நான் என்ன பண்றேன், டெர்மினல்ல போறேன், நான் ஃபர்ஸ்ட்ல இங்க இருக்கிறத கிளியர் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்றேன், டிபிடி ரன் கொடுக்கறேன், டிபிடி ரன் கொடுக்கறேன், செலக்ட் பண்றேன். செலக்ட் இப்போ என்கிட்ட வந்து எந்த ஃபைல நாம ரன் பண்றோம்னு சொல்லணும். சோ செகண்ட் ஃபைல ரன் பண்ணுங்க அப்படினு சொல்றேன், செகண்ட் ஃபைல் டாட் எஸ்கியூஎல் அப்படினு சொல்லி நான் சொல்றேன். சோ டிபிடி ரன் பண்ணு, செலக்ட் பண்ணு, யாரை செலக்ட் பண்ணா செகண்ட் ஃபைல செலக்ட் பண்ணு அப்படி நான் சொல்றேன். சோ இப்போ செகண்ட் ஃபைல அது செலக்ட் பண்ணிடும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா நான் வந்து எனக்கு இந்த ஃபைல் நேம்லயே டெவ் அப்படின்ற ஸ்கீமா கீழே ஒரு வியூ கிரியேட் பண்ணி அந்த வியூல வந்து இந்த ஈக்குவல் வந்து என்ன ரிசல்ட்ட கொடுக்குதோ அந்த ரிசல்ட்ட கொண்டு போய் ஷோர் பண்ணி வச்சோம். இங்க பாத்தீங்களா கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ நான் போறேன், இங்க வந்து பாக்குறேன், இதை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாருங்க டெவ் ஸ்கீமா கீழே செகண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், நீங்க செலக்ட் ஸ்டார் கூட கொடுக்க தேவையில்லை. ஜென்ரலா என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா ஸ்னோ ஃபிளேக்க பொறுத்தவரை இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கு பாருங்க ப்ரிவியூ டேட்டா, இதை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது உள்ள என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிவியூ பண்ணி பாத்துக்கலாம் பாத்தீங்களா. ஸோ ஹோஸ்ட்ன்ற டேபிள்குள்ள என்ன டேட்டா இருந்துச்சோ அந்த டேட்டா அப்படியே இப்போ எங்க மாறிடுச்சு கேட்டீங்கன்னா இந்த செகண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதை தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஜென்ரலா செலக்ட் ஸ்டார் கொடுத்துரும் பாத்தீங்களா, ஆனா ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹோஸ்ட்ல இருக்கக்கூடிய என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே போட்டு அந்த எக்ஸ்பிரஷன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ட இந்த ஸ்னோ ஃபிளேக்ல கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து குயிக்கா நமக்கு நடந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து எதுல பண்ண போறோம் கேட்டீங்கன்னா டிபிடி மூலியமா பண்றோம், ஸ்னோ ஃபிளேக் மூலியமா பண்ணல. ஓகேங்களா? ஸ்னோ ஃபிளேக் ஜஸ்ட் டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறவர் தான் ஸ்னோ ஃபிளேக். இந்த டிபிடியில தான் நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா எல்லா எக்ஸ்பிரஷன் கொடுத்து ரன் பண்றோம், அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் கொண்டு வந்து நம்ம எங்க பண்றோம் கேட்டீங்கன்னா ஸ்னோ ஃபிளேக்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? இதுதான் ஸ்னோ ஃபிளேக், இந்த ஸ்னோ ஃபிளேக்கும் டிபிடியும் அதுதான் இந்த டிபிடி பண்ணுது சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக்காக எப்படி ஒரு மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த மாடல்ஸ் வந்து எப்படி வந்து ரன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த மாடல்ஸ் வந்து எப்படி ஸ்னோ ஃபிளேக்கை ஹிட் பண்ணுது, அது எப்படி ஸ்னோ ஃபிளேக்கில் ஸ்டோர் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்கமிங் வீடியோஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து மாடல்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.